हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நான் இந்த வீடியோல காமிக்க போறது SBI கார்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிதும் உபயோகமா இருக்க ஒரு விஷயம் அதாவது SBI கார்ட்ஸ் யூஸ் பண்ணி पर्सनल லோன் மாதிரி ஏதாவது வந்து வாங்க முடியுமா அதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்றது பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம் சோ அத பத்தின இன்ஃபர்மேஷன் தான் நான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் சோ இந்த வீடியோ வந்து முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் இதுல சொல்ற விஷயம் எல்லாம் உங்களுக்கு புரிய வரும் மறக்காம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் SBI cards ல Encash னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த ஆப்ஷன் மூலமா நம்ம இந்த மாதிரி पर्सनल லோன் வந்து எடுக்க முடியும் இது வந்து கிட்டத்தட்ட HDFC ல ஜம்போ லோன் மாதிரி அதாவது ஜம்போ லோன்ன்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிரெடிட் லிமிட் இருக்கும் இல்லையா அந்த கிரெடிட் கார்டுக்கு அதையும் தாண்டி ஏதாவது ஆஃபர் இருந்தா पर्सनल லோன் மாதிரி அந்த கார்டு பேஸ் பண்ணி நமக்கு கொடுக்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலயும் ஒரு ஆஃபர் வந்து இருக்கு அதுக்கு பேர் தான் Encash அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம HDFC ல இன்ஸ்டா லோன் வந்து வாங்குவோம் இல்லையா அதே மாதிரி லிமிட்ட பேஸ் பண்ணி நமக்கு ஒரு லிமிட் வந்து கொடுப்பாங்க அது வந்து நம்ம पर्सनल லோனா எடுத்துக்கலாம் அது வந்து நார்மல் Encash அதுவே உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருந்துச்சுனா அதுல வந்து லிமிட்ட தாண்டி உங்களுக்கு ஒரு லம்பான அமௌண்ட் வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்து காமிப்பாங்க அந்த அமௌண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்க ரொம்ப குறஞ்ச வட்டிக்கு அதாவது இன்ட்ரஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அத வந்து நீங்க पर्सनल லோனா எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட லிமிட் வந்து 130,000 கிட்ட இருக்குன்னு வெச்சுக்கோங்க ஆனா இதுல வந்து உங்களுக்கு ஆஃபர்ல 320,000 வரையும் உங்களுக்கு வந்து கொடுக்க சான்சஸ் இருக்கு அத தான் நான் இப்ப காமிக்க போறேன் சோ இது வந்து லிமிட்ட பேஸ் பண்ணி கிடையாது உங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி அவங்க வந்து லோன் வந்து எலிஜிபிலிட்டி இருக்கான்றது வந்து காமிப்பாங்க உங்களுக்கு காசு தேவைப்பட்டதுன்னா நீங்க இதல எடுத்துக்கலாம் இன்ட்ரஸ்ட் கம்மியா இருக்கு அத வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சோ இது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு 12 மாசம் Get money on demand just when you need it. உங்களுக்கு எப்ப காசு தேவைப்பட்டாலும் இதுல வந்து நமக்கு ஆஃபர் இருந்துச்சுனா நாம எடுத்துக்க முடியும்னு சொல்லி போட்டுருக்காங்க. Terms and conditions apply னு போட்டுருக்காங்க. So fulfill your extra cash requirement with Encash within 48 hours in just 3 simple steps. Just ஒரு மூணே மூணு ஸ்டெப்ல நமக்கு வேண்டிய காசை வந்து நம்ம இதுல வந்து நம்ம எலிஜிபிலிட்டி இருந்தா நம்ம வந்து எடுத்துக்கிட்டா just 48 hours மிஞ்சி போனா 2 நாள்ல வந்து நம்ம அக்கவுண்ட்ல வந்து கிரெடிட் ஆயிடும். So நம்ம நிஃப்டி டீடைல்ஸ்லாம் கொடுக்கற மாதிரி வரும். அந்த டீடைல்ஸ் பொறுத்து உங்களுக்கு காசு வந்து within 2 daysன்றது maximum 1 dayல கூட உங்களுக்கு கிரெடிட் ஆயிடும். சோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா உங்களோட அந்த SBI கார்டு டீடைல்ஸ் வந்து நீங்க அதுல போடணும் அதுக்கு அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் டீடைல்ஸ் இல்லனா உங்க கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி நீங்க என்கொயரி பண்ணலாம் இல்லனா SMS அனுப்பலாம் உங்க ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்ல இருந்து Encash to 56767ன்ற நம்பருக்கு நீங்க SMS அனுப்பினா போதும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையான்றது வந்து தெரிய வரும் சோ இந்த பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ரீபே பீரியட் வந்து 3 இயர்ஸ் னு போட்டுருக்காங்க பட் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 4 இயர்ஸ் வரையும் உங்களால ரீபே பண்ண முடியும் உங்களுக்கு இஎம்ஐ வந்து ரிடியூஸ் ஆகும் உங்களுக்கு ஒன் டைம் ப்ராசஸிங் ஃபீனு இருக்கும் அது எவ்வளவுன்றதை நம்ம இப்ப பார்க்கலாம் அதாவது அந்த ஒன் டைம் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2% இருக்கும் அதாவது உங்களோட அமௌண்ட்டுக்கு 2% இருக்கும் மினிமம் உங்களுக்கு 500 ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது மேக்ஸிமம் உங்களுக்கு 3000 ரூபாய் கட்டுற மாதிரி வரும் ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்சம் ரூபாய்க்கு 2% வந்து எவ்வளவு 2000 ரூபாய் இல்லையா அப்ப நீங்க 1 லட்சம் ரூபாய் எடுத்தீங்கன்னா 2000 ரூபாய் கட்டுற மாதிரி வரும் அதுவே 3 லட்சமா இருந்தா 6000 ரூபாய் கட்ட தேவையில்லை மேக்ஸிமம் 3000 ரூபாய் கட்டினா போதும் அதே நேரத்துல உங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப 10,000 ரூபாயில வந்து 2%ன்றது வந்து எவ்வளவு வரும் உங்களுக்கு 200 ரூபாய் சோ அப்ப 200 ரூபாய் கிடையாது மினிமம் உங்களுக்கு 500 ரூபாய் கட்டுற மாதிரி வரும் சோ மினிமம் ப்ராசஸிங் சார்ஜ் 500 மேக்ஸிமம் 3000 இதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க இதுல வந்து நீங்க எடுத்துக்கணும்னு நினைச்சா எடுத்துக்கலாம் இந்த பர்சனல் லோனை
அதே மாதிரி உங்களுக்கு ப்ரீ க்ளோசர் பண்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்கு ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் ஆஃப்டர் ஒன் இயர் வந்து நீங்க ப்ரீ க்ளோசர் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் வந்து குறைஞ்சிருக்கும், நீங்க இஎம்ஐ கட்டிருப்பீங்க. அந்த ப்ரீ க்ளோசர் சார்ஜஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3% வந்து கட்டுற மாதிரி வரும். உங்களோட அவுட்ஸ்டாண்டிங்க்கு 3% போடுவாங்க வித் ஜிஎஸ்டி எல்லாம் போடுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் தான், எந்த பர்சனல் லோனா இருந்தாலும் ப்ரீ க்ளோசர் பண்றீங்கன்னா 3%ல இருந்து 5% வரையும் நம்ம ப்ரீ க்ளோசர் சார்ஜஸ் கட்டுற மாதிரி வரும். ஸோ அது 3% வந்து போட்டிருக்காங்க, இது மினிமமா தான் தெரியுது. ஸோ அதனால உங்களால ப்ரீ க்ளோசரும் பண்ண முடியும், ஆனா அதுக்கு சார்ஜஸ் வந்து 3% வந்து அவுட்ஸ்டாண்டிங்க்கு நீங்க ஜிஎஸ்டியோட கட்டுற மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து எஸ்பிஐ பேங்க்ன்றதுனால இங்கே வந்து நார்மலாகவே உங்களுக்கு ப்ரைவேட் பேங்க்ஸை விட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சியில் ஜம்போ லோனுக்கு இன்ஸ்டா லோனுக்கெல்லாம் இப்போலாம் 17.5% எல்லாம் கூட ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஆனால் இதில் வந்து ஜஸ்ட் ஒரு 14% 15% இதுக்குள்ளே தான் இருக்கும். மேக்ஸிமம் 12%ல இருந்து 15% குள்ளே தான் உங்கள் ஆஃபரை பொறுத்து உங்களுக்கு இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ அப்ரூவ்ட் ஆஃபர், உங்களோட எக்ஸிஸ்டிங் லிமிட்டுக்கும் மேல வந்து போட்டுருவாங்க. அதனால இந்த லோன் எடுத்ததுக்கு அப்புறம் கூட நீங்க அந்த கிரெடிட் கார்டில் இருக்க லிமிட்டை முழுக்க முழுக்க நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்க எந்த பேப்பர் ப்ரொசீஜரும் தேவையில்லை. நீங்க வந்து உங்களை டைரக்டா வந்து என்கொயர் பண்ணுவாங்களா, உங்களுக்கு வந்து ஹவுஸ் வெரிஃபிகேஷன்லாம் வருவாங்களான்னா எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் உங்களோட கம்ப்யூட்டர் வச்சு உங்களோட இன்டர்நெட்லயே நீங்க வந்து நீங்க போட்டு எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட முகத்தை அவங்க பார்க்க போறது இல்லை, அவங்களோட முகத்தை நீங்க பார்க்க போறது இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு காசு தேவைப்பட்டதுன்னா எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்க இதில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ வித்தின் 2 days வந்து உங்களுக்கு காசு வந்து உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிடும். உங்களோட நிஃப்டி டீடைல்ஸை பொறுத்து அது வந்து உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த எஸ்பிஐ கார்டில் லாகின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, அதை கிளிக் பண்ணி என்னுடைய அக்கௌண்ட்குள்ள நான் போயிட்டு எனக்கு என்ன ஆஃபர் இருக்கான்றதை நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பிஐ கார்டு இந்த ஆன்லைனில் நம்ம ஏதாவது லாகின் பண்ண போகிறோம்னா நம்ம ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி அந்த ஓடிபி இருந்தால் தான் நம்ம உள்ள லாகின் பண்ண முடியுது. இது வந்து நல்ல ஆடட் செக்யூரிட்டியாக இருக்கு, யாராலையும் நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து மிஸ்யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து என்னுடைய நம்பரை வந்து நான் போட்டு ஓடிபி நான் என்டர் பண்ண போகிறேன். ஸோ கார்டு பின்னும் கேட்கும், கார்டு பின்னும் நீங்க போடுற மாதிரி வரும். ஸோ இப்போ ஓடிபி வந்து வந்துடுச்சு, நான் அதை என்டர் பண்ணிட்டேன், நான் லாகின் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய வெல்கம் ஸ்க்ரீனு. இதில் வந்து என்னுடைய லிமிட் எவ்வளோ, என்னுடைய கேஷ் லிமிட் எவ்வளோ, இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் லாஸ்ட்டாக பே பண்ண அமௌண்ட் எவ்வளோ, அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த லெஃப்ட் செக்ஷனில் வந்து பெனிஃபிட்ஸ்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணணும். அதில் என் கேஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உள்ள வந்து என்டர் ஆக முடியும். அதுல வந்து யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் எ ப்ரீ அப்ரூவ்ட் என் கேஷ் ஆஃபர் விச் இஸ் ஓவர் அண்ட் அபவ் யுவர் கிரெடிட் கார்டு லிமிட் அட் அ நாமினல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு போட்டிருக்காங்க. இந்த ஆஃபர் வந்து எது வரையும் வேலிடா இருக்கும், September 15, 2021 வரையும் தான் வேலிடா இருக்கும். ஸோ 97 days வந்து இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து செலக்ட் யுவர் ஆஃபர்னு காமிச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதுல டென்யூர் அண்ட் மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல டென்யூர்ல எனக்கு 12, 24, 36, 48 வரையும் காமிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் அமௌண்ட் 3,19,000 காமிச்சிருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 12 months நான் 3,19,000 எடுத்தோம்னா இப்ப வந்து அமௌண்ட் டு பி புக்குடுன்னு காமிச்சிருக்காங்க. இது வந்து நீங்க 3,19,000 வரையும் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அதுக்கு கம்மியா நீங்க எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து மேக்சிமமா போட்டு பார்க்கலான்னு இருக்கேன், 3,19,000. உடனே நம்மளுக்கு அந்த இஎம்ஐ எவ்வளவு கட்டணும்ன்றதை வந்து காமிச்சு கொடுத்துடும். ஸோ மந்த்லி 28,567 rupees 10 paise கட்டணும், ப்ராசஸிங் சார்ஜ் வந்து 3,000. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13.5%, டென்யூர் வந்து 12 months, ப்ராசஸிங் ஃபீ வந்து இவ்வளோ. ஸோ இதில் வந்து நிஃப்ட் டீடைல்ஸ்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வெரிஃபை எல்லாம் பண்ணி ஓடிபி மூலமாக நம்ம இந்த லோன் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஜிஎஸ்டி எல்லாம் கூட காமிச்சிருக்காங்க பாருங்கள், ப்ராசஸிங் சார்ஜுக்கு 540 rupees ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி வரும். இது வந்து 1 year எடுத்துக்க தேவையில்லை, ஸோ 2 years போட்டு பார்க்கலாம். அப்ப 2 years வந்து இஎம்ஐ வந்து ஆப்வியஸ்லி கம்மி ஆகும், 15,240 rupees 87 paise. ஆனா 3 years இன்னும் கம்மி ஆகும்.
ஸோ 3 இயர்ஸ்க்குனா 10,825 rupees 36 paise. ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சேம் 13.5% தான். இது வந்து ஆடட் அட்வான்டேஜ். ஒரு சில நேரத்தில் HDFC-லாம் பார்த்தீங்கன்னா 12 மந்த்துக்கு வந்து ஹையாக இருக்கும், அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்குலாம் கம்மியாகும். ஆனால் இங்கே வந்து எல்லாத்துக்குமே 13.5 வந்து போட்டிருக்காங்க, இது வந்து ஆடட் அட்வான்டேஜ். ஆனால் இது வந்து மேக்ஸிமம் 4 இயர்ஸ்க்கு எடுத்தோம்னா நம்மளுக்கு ஜஸ்ட் 8,637 rupees 35 paise கட்டினா போதும், 4 வருஷத்துக்கு கட்டுற மாதிரி வரும். உங்களுக்கு ப்ராசஸிங் சார்ஜ் 3,000 தான், மேக்ஸிமம் 3,000 தானே அதனால. ஆனால் அதுக்கு வந்து ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி வரும். எப்பயுமே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டுக்கு ப்ரீ க்ளோஷர்லாம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு அந்த அவுட்ஸ்டாண்டிங்க்கு இந்த மாதிரி ஒரு சிலத்துக்கெல்லாம் ஜிஎஸ்டி வந்து போடுவாங்க, அது கம்பல்சரி. அது இப்போ வந்து எனக்கு எந்த அமௌண்ட்டும் எனக்கு தேவைப்படலை, அதனால எனக்கு இந்த ஆஃபர் வந்து நான் எடுத்துக்க போறதில்ல. ஒருவேளை எனக்கு தேவைப்பட்டதுன்னா நான் ஜென்ரேட் ஓடிபி மூலமா நான் இந்த லோன் வந்து எடுத்துக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. எனக்கு வித்தின் 2 டேஸ்ல வந்து எனக்கு இந்த அமௌண்ட் வந்து எனக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி உங்க ஸ்டேட் பேங்க் அந்த கார்டு யூஸ் பண்றீங்கன்னா அதுலயும் நீங்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஆஃபர் இருக்கான்னு. இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல நிறைய பேருக்கு வந்து நிறைய கஷ்டத்துல இருப்பீங்க, அந்த மாதிரி நேரத்துல இந்த ஆஃபர்ஸ்லாம் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆஃபர் வந்து நான் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் எக்ஸெல்ல வந்து ஒரு சில கால்குலேஷன் நான் வந்து போட்டு வச்சிருக்கேன். அதாவது 1 இயருக்கு 2 இயருக்கு 3 இயருக்கு 4 இயருக்கு, அதாவது இதுதான் நம்ம இஎம்ஐ வந்து கட்டுற மாதிரி வரும் இல்லையா, அந்த இஎம்ஐ பொறுத்து நான் வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ 1 இயருக்கு வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருதுன்னா உங்களுக்கு 26,816 ரூபாய் இன்ட்ரெஸ்ட். அப்போ ஒரு மாசத்துக்கான இன்ட்ரெஸ்ட் 2,235 rupees வந்து காமிக்குது. அப்போ வட்டி நம்ம அசலை தாண்டி வட்டி கட்டுறோம். இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி வரும். அதுவே 2 இயர்ஸ்க்கு 15,241 வந்து இன்ட்ரெஸ்ட். ஸோ 15,241 வந்து இஎம்ஐ, அதை வந்து நான் எவ்வளோ வட்டி விழுதான்றதை வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அது இன்ட்டு 24 + 3,514 போட்டுக்கிட்டா இன்னும் நல்லது, ஏன்னா நம்ம ஜிஎஸ்டி எல்லாம் கூட போட்டிருக்கோம், ஆனால் அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு 50,000 ரூபாய் நம்ம வட்டி கட்டுற மாதிரி வருது. அது 2 வருஷத்துக்கு நான் வந்து டிவைட் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு 2,075 ரூபாய் நம்ம வட்டி கட்டுற மாதிரி வருது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கால்குலேஷன் போட்டு மேக்ஸிமம் நம்மளுக்கு இது சேம் இன்ட்ரெஸ்ட், அதாவது சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றதுனால நம்மளுக்கு 1 இயர் கூட எடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு இஎம்ஐ அதிகமாக இருக்கு, அதுவே 4 இயராக இருந்தால் உங்களுக்கு இஎம்ஐ கம்மியாக இருக்கு, பட் சேம் 2,000 சில்லறை தான் நீங்கள் வந்து மாசம் மாசம் வட்டி கட்டுற மாதிரி வருது. அதாவது 3 லட்ச ரூபாய்க்கு நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட சொந்தக்காரங்க கிட்ட வாங்கினா கூட 1 ரூபாய் வட்டின்னு கன்சிடர் பண்ணா கூட நீங்க 3,000 ரூபாய் கட்டணும். அதுவே உங்களுக்கு 2 ரூபாய் வட்டி 3 ரூபாய் வட்டிக்கு தான் தருவாங்க. இப்ப 3 லட்சத்துக்கு கண்டிப்பா நீங்க ஒரு 9,000 ஆச்சு கட்டுற மாதிரி வரும், 6,000 9,000 வரையும். ஆனா இந்த மாதிரி நம்ம பேங்க்ல ஆஃபர் வந்து நம்ம எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு லாபம் நிறைய இருக்கு, அதனால இந்த கால்குலேஷன் போட்டு நான் காமிச்சிருக்கேன். ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, நீங்களும் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லோன் ஏதாவது வேணும்னா வாங்கிக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் அதில் போட்ட மாதிரி ஜிஎஸ்டியும் நான் போட்டு பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ கொஞ்சம்தான் மாறுபடும். ஸோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஸ்லைட்டாக தான் சேஞ்சஸ் இருக்கும், ரொம்ப பெரிய சேஞ்சஸ் வந்து இருக்காது. எனக்கு தெரிஞ்ச வரையும் இது வந்து லெஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தாங்க இருக்கிறதுலே, இதுதான் ரொம்ப கம்மி. நான்லாம் நிறைய இன்ட்ரெஸ்ட்டுக்கெல்லாம் நான் வந்து லோன் வாங்கியிருக்கேன், ப்ரீ க்ளோஷர் பண்ணியிருக்கேன், அது எல்லாமே நஷ்டம் தான் எனக்கு. இந்த மாதிரி நல்ல பெர்சன்டேஜ் கிடைச்சா அப்போ லோன் எடுத்தால் தான் நம்மளுக்கு லாபம். ஆனால் இப்போ நான் வந்து இந்த லோன் எடுக்க போகிறதில்ல, எனக்கு தேவையில்லை.